புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே வித்தியாசமான முறையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கீரமங்கலம் அருகே அமைந்திருக்கும் செரியலூர் கரப்பக்காடு கிராமத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொப்பியம்மாள் என்ற சிறுமி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த கிராமத்தில் யாரும் அம்மை நோயால் பலியாக கூடாது என்பதற்காக கிராம மக்கள் பல தலைமுறைகளாக தொன்று தொட்டு வித்தியாசமான முறையில் பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மாட்டுப் பொங்கல் அன்று உயிரிழந்த கொப்பியம்மாள் நினைவாக செரியலூர் கிராம மக்கள் கொப்பி என்ற பொங்கல் வைத்து கிராமத்து பெண்கள் கும்மி அடித்து வழிபட்டனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட கிராம மக்கள் கொப்பியம்மாள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் தீர்த்தாணிக்கரை குளத்தினுள் பொங்கல் உள்ளிட்ட பொருள்களை ஒன்றாக படையலிட்டு கூட்டு வழிபாடு செய்தனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப இது வந்து இப்ப பெரும்பாலான கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் வந்து இப்ப முன்னோர்கள் எல்லாம் நடத்திட்டு வந்தாங்க. அது வந்து தொடர்ச்சியா வந்து நடத்துறதுக்கு வழியில் ஆள் தொடர்ச்சியா நடத்துறது வந்து ரொம்ப சிரமமா படுறாங்க. இப்ப வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஆர்வமா நடந்து கலந்துக்கிறதுனால இனிமேல் இந்த பழக்கம் வந்து இனிமேல் மறுபடியும் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுல.